பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே உள்ள 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போலீசார் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்த பிறகே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். கன்னியாகுமரி ரயில் நிலையம், பேருந்து நிலையம், கலங்கரை விளக்கம், கடற்கரை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் நவீன் தலைமையில் இம்மாவட்டத்தில் உள்ள 48 கடற்கரை கிராமங்களிலும் போலீசார் தீவிர ரோந்து பணி மேற்கொண்டுள்ளனர். நவீன படகுகள் மூலம் கடல் வழியாக ரோந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் உத்தரவின் பேரில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், தக்கலை காவல் உட்கோட்ட காவல் நிலை எல்லை பகுதிகளில் உள்ள விடுதிகளில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபர்கள் தங்கியுள்ளனரா என ஆய்வு நடத்தி வருகின்றனர். மேலும் எல்லை பகுதி சோதனை சாவடிகளான களியக்காவிலை, அஞ்சு கிராமம், ஆரல்வாய் மொழி வழியாக மாவட்டத்திற்கு உள்ளே வரும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளும் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டு வருவதுடன் பார்சல் பிரிவு தண்டவாள பகுதிகளில் மெட்டல் டிடெக்டர் மோப்புநாய் உதவியுடன் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். மாவட்டம் முழுவதும் 800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர்.